கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா சொல்லுகிறார். குணமுள்ள ஜனங்களை சொல்லுவீராக தேவ ஆவியானவர் தகப்பனே. நீ தொட்டு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலை நீர் கட்டளையிட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அப்பா, ஆண்டவரே மீறுக குணம் உள்ளவர்களை தொட்டு நீ குணமாக்க வேண்டுமா சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்கிறபடிக்காய் நன்றி சொல்லுகிறாராச்சா. ஆவியானவரே தகப்பனையும் ரத்தத்தால் அவர்களை கழுவி சுத்திகரிங்க. சமாரியா ஸ்திரியை தொட்ட தேவன் அப்படியாய் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஜனங்களை நீ தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிக்க ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் வல்லமை உள்ள தேவனே. தகப்பனே அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவர தகப்பனே அப்பா வேலைக்காய் ஆண்டவர அலைந்து திரிகிறார்கள் ஆண்டவர. வேலை கிடைக்காமல் ஆண்டவர எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவர தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆண்டவர. இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவர எங்கள் தேசத்தில் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர கர்த்தாவே எங்கள் தேசத்தின் மக்களை நீ பாதுகாக்க வேண்டுமாய் சொல்லுகிற அவர்கள் படித்த தக்கதான ஆண்டவர கர்த்தாவே நல்ல ஒரு வேலையை நீர் ஆண்டவர அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரப்பா நீர் அப்படியே செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவர அப்பா வேலை கிடைக்காமல் ஆண்டவர திருடுகிறார்கள் ஆண்டவர. தகப்பனே என் தேவனாகிய கர்த்தரப்பா தீமையான பழக்க வழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆண்டவர. என் தேவன் ஆண்டவர கர்த்தாவே இது போன்ற காரியங்கள்லாம் நடவாதபடிக்கு ஆண்டவர ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவர கர்த்தாவே உமக்கென்று நீர் தெரிந்து கொள்ள வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவர ஒரு எழுப்புதலை தேவனாகிறோம். தேவனாகிய கர்த்தரப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வீணாய் விருதாய் இவர்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மக்கள் எல்லாம் ஆண்டவர பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து வழி